வணக்கம். உலகமெங்கும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வினுடைய தலைப்பு, உங்கள் இடத்தில் உங்களால் வீடு கட்ட முடியவில்லையா, இதுதான் தலைப்பு. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க, அப்போ தான் நான் இன்னும் திருப்தியாகி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக அளிப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுவதும் பெல் பட்டன் அமுக்குவதும் என்னை ஊக்குவிப்பதாக அர்த்தம். என்னை உற்சாகப்படுத்துறீங்க, நான் புதிய புதிய நிகழ்ச்சிகளை சிந்தித்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பேன். இப்போ ஒரு இடம் இருக்கு உங்களுக்காக, தலை கீழே நின்று பார்க்குறீங்க, கட்டவே முடியல, ஏதோ ஒரு தடங்கள் வருது. பணம் இருக்கு ஆனால் பில்டருக்கு உங்களுக்கு ஒத்து வரல, அந்த கட்டிட மேஸ்திரிக்கு உங்களுக்கு ஒத்து வரல, இல்லைன்னா அதுக்குள்ளே புதிய ஒரு செலவு வந்து அந்த பணம் கரைஞ்சிருது, இல்லைன்னா வீட்டில் ஏதோ உட முடியாமல் போகுது, இல்லைன்னா ஏதாவது இல்லத்தில் மரணங்கள் வருது, ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுடைய இடத்துல வீடு கட்ட முடியலை, தள்ளி கொண்டே போகுது. இப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். பொதுவாக ஒரு இடம் இருக்குது, பூர்வீக இடமாக இருந்தால் அதற்கு சில பரிகாரங்கள் செய்துட்டு தான் நீங்கள் பண்ணணும். நல்லா கேட்டுங்க, பூர்வீக இடத்துல வீடு கட்டுறதுன்னா வழி வழியாக வருகின்ற அவர்களுடைய நட்சத்திரம் ராசி, அவர்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், இவைகளுக்கும் உங்கள் இடத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அதில் பண்ணும்போது சில சிறப்பு விசேஷ வாஸ்து பூஜைகள் செய்து ஆரம்பிக்கணும். ஒரு இடம் வாங்குறீங்க ஆனால் அந்த இடத்துல கட்ட முடியல அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. பாருங்கள், நீங்கள் ஒரு 2 அடி 3 அடி மண் தோண்டி பாருங்கள், யாராவது ஒருத்தரை வச்சு ஒரு 4-5 இடத்துல, ஈசானத்தில், வாயுவில், அக்னியில், என்ன இது மாதிரி இடங்களில் மண்ணை தோண்டி பாருங்கள், மண்ணுக்குள்ளேருந்து என்னென்ன வருது, ஏதாவது மண்டை ஓடுங்கள், சின்ன எலும்பு துண்டுங்க, இல்லைனா கரையான் புற்று, மண்டை ஓடுகள், இந்த மாதிரி ஏதாவது வருதா, என்ன காரணம்னு பாருங்கள். அவை ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வீடு கட்ட விடாது. ஒரு காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம், இல்லது பிராணிகள் மனிதர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது அங்கே மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது தற்கொலைகள் நடந்திருக்கலாம், அல்லது கொலைகள் செய்து அந்த இடத்துல புதைச்சிருக்கலாம். அப்போது அந்த இடத்துல முழுக்க முழுக்க எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ் வைப்ரேஷன் சூழ்ந்திருக்கும். நீங்கள் அந்த வீடு கட்டணும்னு நினைக்கும் பொழுது அங்கே வளர விடாது, சின்ன விஷயம் கூட நடக்காது. சில பேர் வாஸ்து பூஜை போட்டு கடைக்கால் போடுறதுக்கு போராடுவாங்க, கடைக்கால் போட்டுருவாங்க, பாதியில் நிற்கும். அதே மாதிரி கட்ட ஆரம்பித்து பாதியில் வேலை நின்றுடும். இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபோர்ஸ், எதிர்மறை சக்தி, நான் முன்னமே சொன்ன பல காரணங்களினால் அந்த இடத்திலே அது நடக்க முடியல, வீடு கட்ட முடியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சோதனை பண்ணுங்க. அந்த இடத்த 4 பக்கமும் 4 குச்சி மாதிரி அடித்து ஒரு கயிறு கட்டுங்க, கட்டிட்டா ஸ்கொயராக காம்பவுண்டு மாதிரி ஆகிடும். அப்போ அந்த இடத்த 1 அடி 1.5 அடி பள்ளம் நோண்டுங்க, நோண்டி அந்த மண்ணெல்லாம் அப்புறப்படுத்திடணும். மேலே இருக்கிற 1 அடி மண் டோட்டலாகவே எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அதற்கு மேலே கொஞ்சம் செம்மண், வேற ஏதாவது இடத்துலேருந்து நல்ல மண் அடித்து அதை எல்லாம் சமப்படுத்துங்க. சமப்படுத்திட்டு அதில் தண்ணீர் விடணும், 1 நாள் 2 நாள் தண்ணீர் விட்டு நல்ல சேராக்குங்க. சேராக்கி அதில் நவதானியத்தை விளைங்க. ஒரு 24 நாள் ஆனோடனே நவதானியங்கள் விளைஞ்சிரும், விளைஞ்சிருக்கும். இப்போது ஒரு வாஸ்து நிபுணரை நீங்கள் கூட்டு தான் ஆகணும். என்ன காரணம்னா, பெண்டுலம் வச்சு எந்தெந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் நெகட்டிவ் இருக்குது அதை பார்க்கணும். நான் நிறைய இடங்களில் இப்படி தான் போய், எத்தனையோ ஊர்களை கூப்பிட்றாங்க, போய் இது போல் செஞ்சு 24வது நாள் போய் பெண்டுலம் வச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிகப்பெரிய அதிர்வு இருக்கும், வைப்ரேஷன் நிறைய இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த நெகட்டிவ் போர்ஷனுடைய உச்ச கட்டம். அந்த இடத்த திரும்ப தோண்டிட்டு அதற்குடைய கீழே சில பிரமிடுகள்லாம் வச்சு சிறப்பு பூஜை பண்ணிவிட்டு ஆடு மாடுகளை இந்த நவதானியத்தை மேய விடணும், அவைகள்லாம் வந்து சாப்பிடணும். ஸோ அந்த தோஷங்கள்லாம் இந்த கால்நடைகளால் சரியாயிடும். அந்த இடத்துல ஒரு வாஸ்து பூஜை, பரிகார பூஜை பண்ணணும். அந்த யார் பேரில் இருக்கோ அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு ஒரு அருமையான வாஸ்து பூஜை, பூமாதேவிக்கு, கங்காதேவிக்கு, வாஸ்து பகவானுக்கு அந்த இடத்துலே வந்து அமர்ந்து விசேஷமான மந்திர உச்சாரணங்களை செய்து அந்த இடம் முழுவதும் நவகோமியம் என்கின்ற ஒன்று இருக்குது, அது நாங்கள் தயார் பண்ணுவோம், அவைகளை தெளித்து விட்டால் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். 48 நாட்களில் உங்கள் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்கன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அதே போல் திருச்சி, மதுரை, திண்டுக்கல், நாமக்கல் எத்தனையோ ஊர்களில் போய்
இதுபோல் கட்ட முடியாத இடங்களை நான் பூஜைகள் செய்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் வீடாக இருக்குது, கிரகப்பிரவேசத்துக்கு அனுப்புவாங்க, நான் போய் கிரகப்பிரவேசம் பார்த்துட்டு வருவேன், அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவேன், இன்றைக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு எல்லாரும் இடம் வாங்கினா உடனே கட்ட முடியாது, சில இடம் நல்ல வைப்ரேஷனாக இருக்கும், நேர்மறை சக்தியாக இருக்கும், நல்ல காஸ்மிக் பவர் இருக்கும். இவங்க இடத்த வாங்கினோடனே அந்த பணம் தானாக வரும், நல்ல ஒரு கட்டுறதுக்கு ஒரு ஆள் அமைவாங்க, கடகடன் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிடுவாங்க. நம்ம அவரங்களை பற்றி சொல்லவில்லை, யாரால் கட்ட முடியவில்லை. இடம் வாங்குறீங்க, தர்சா கணக்கு, கொஞ்சம் பணமும் ரெடி பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரணம் தட்டி போய்கிட்டே இருக்குது. எவ்வளவோ தலைகீழ், நீங்கள் நல்ல பதவியில் இருக்கீங்க, நிறைய உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, நல்ல பில்டர்லாம் இருக்காங்க, கொத்தனார் இருக்காங்க, நல்ல ஆட்பலம் இருக்குது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் தள்ளி கொண்டே போகிறது. இதனால் என்ன பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் மன கஷ்டமாக இருக்கும். உங்கள் மனைவி சொல்லுவாங்க, என்னங்க நம்ம வாடகை வீட்டிலே இருக்கோம், இடம் வாங்கி அதில் கட்ட முடியலையே, இப்படி ஒரு துர்பாக்கிய நிலைமை இருக்கே அப்படின்னு சொல்லி உங்கள் இல்லத்தரசிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வீட்டில் இருக்கிறவங்க, அந்த புது வீட்டுக்கு போய் அந்த வீடை நல்லா பராமரிக்கணுங்கிற ஒரு கனவு அவங்களுக்கு இருக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த வீட்டின் மேலே அவ்வளவு பாசம், அவ்வளோ ஒரு உணர்வு இருக்குது. என்ன காரணம்னா, அவங்க இல்லத்தரசி வீடை பார்த்து பார்த்து பராமரிப்பாங்க, பார்த்து பார்த்து கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த வீட்டிலேயே முழு நேரம் இருக்கிறவங்க அவங்க, அவங்களுடைய மன உளைச்சல் இருக்கும். நமக்கு ஒரு இடம் வாங்கி கட்ட முடியலையே, என்னடா கடவுளே இப்படி ஒரு சோதனையாக இருக்குன்னு, அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத முதல் உணருங்க. வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, அங்கே ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா எங்கே போய் நிற்கும், கிரகப்பிரவேசத்தில் போய் நிற்கும். அந்த கட்டடம் ஆரம்பித்தது நல்ல அருமையாக கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டில் குடியிருப்பீங்க, இன்னும் மேலே இடங்கள் வாங்குவீங்க, அந்த வீட்டில் சுபகாரியம் நடக்கும், குழந்தையெல்லாம் பிறக்கும், திருமணங்கள் நடக்கும். அந்த வீடு எந்த அளவுக்கு வைப்ரேஷனோ காஸ்மிக் பவரோ இருக்கோ அந்த அளவுக்கு சுபங்கள் நடக்கும். ஒரு வீட்டில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னா அந்த வீட்டில் நல்ல ஒரு காஸ்மிக் பவர், இறை சக்தி இருக்குது. ஒரு வீட்டுக்கு போனதுலேருந்து துக்ககாரியமாகவே நடக்குது, நஷ்டமாகவே இருக்குது, கோர்ட்டு கேஸ் வருது, ஒவ்வொருத்தவங்களும் வியாதியில் படுக்கிறாங்க, டாக்டர் செலவாகுது, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, அல்லது மரணம் அடைஞ்சிடறாங்கன்னா நல்லா கட்டியிருக்க வீடே பாருங்கள், அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள். அந்த வீட்டில் நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அதை முதல்ல எடுங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஹோமம், அதாவது வாஸ்து ஹோமம் பண்ணணும். பண்ணி அந்த இடம் முழுவதும் காஸ்மிக் பவர் நிறைந்ததாக, இறை சக்தி நிறைந்ததாக மாற்றிடுங்க. பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் எல்லாரும் மனிதன்தான், எல்லாரும் வேலை செய்கிறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, சில பேருக்கு மட்டும் லாபம் வருது, சில பேருக்கு நஷ்டம் வருது. என்ன காரணம், நீங்கள் இருக்கக்கூடிய இடம், உங்களுடைய ராசி, உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய முயற்சி, இறைவனுடைய அனுக்கிரகம், நவக்கிரகங்களோட ஆசி, இவ்வளவு இருக்குங்க. இது எல்லாமே சில பேருக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். படிப்படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் எங்கேயோ போயிடுவாங்க, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிக்கு போயிடுவாங்க, உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. சில பேர் போராடிக்கிட்டே இருப்பாங்க, அதே நிலைமையில் இருப்பாங்க. அந்த போராடுபவர்களைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் போராடுறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, முயற்சி செய்கிறீங்க, ஆனால் உங்கள் முயற்சியெல்லாம் வீணாக போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய முயற்சி விழலுக்கிழைத்த நீராக போயிட்டுருக்கு. என்ன காரணம் அதை சிந்திச்சு பாருங்கள், உட்காந்து சிந்திங்க. நீங்களும் உங்கள் மனைவியும், நம்ம இவ்வளோ நாள் வேலை செய்கிறேன், இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ மீதி இருக்கா பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு மனிதன் 2 வருஷம் சம்பாதிக்கிறான் அப்படின்னா எல்லா செலவு பார்த்து 2,500,000 ரூபா மீதி இருக்கணும், இருந்தால் அவனுக்கு நல்ல நேரம் நடக்குது, அவன் இருக்கிற வீடு நல்ல வீடு, புரியுதுங்களா, அவனுடைய முயற்சி நல்ல முயற்சி, அவனுக்கு நல்ல தசை நல்ல புத்தி நடக்குது, இன்னும் மேலும் மேலும் வளருவான். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைக்கணும், ஆனால் இதற்கு பெரிய பங்கு வகிப்பது வாஸ்து. உங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லை, நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, காஸ்மிக் பவர் இல்லைன்னா உங்களுடைய எனர்ஜி, எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து நைட்டு வரலையும் போராடுறீங்க வாழ்க்கையில், எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்லைங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஜுவல்லரி வச்சுருக்கீங்க, துணிக்கடை வச்சுருக்கீங்க, இல்லை கூலி வேலை பார்க்குறீங்க. நீங்கள் கூலி வேலையும் சாதாரணம் நினைக்காதீங்க, கூலி வேலை செய்கிறாங்க, 700 ரூபா 800 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, 200 ரூபா போய் 500 ரூபா நீங்கள் வீட்டில் சேமித்து வச்சிங்கன்னா மாதம் 15,000 ரூபா, ஒரு 5 வருஷம் பாடுபட்டால் நீங்கள் ஒரு இடம் வாங்கி புது வீடு கட்டலாம்,
ஆக உங்களுடைய முயற்சிகள் வீணா போகக்கூடாது. அதைத்தான் நான் சொல்றேன். உங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற முயற்சி, உங்களுடைய உத்வேகம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவை இல்லாமல் போயிடக்கூடாது. ஆக உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய இடம் சரியா இருக்கா? அது வாடகை வீடா இருந்தாலும் பரவாயில்லைங்க, சொந்த வீடுன்னு நினைக்காதீங்க. வாடகை வீடாக இருந்தாலும் சரியில்லை என்றால் உங்களை வாழ விடாது, வளர விடாது. அதுதான் வாஸ்து. வாஸ்து நல்லா இருந்ததுன்னா வாடகை வீட்டில் போய் ஓகோன்னு போயிடுவாங்க. நிறைய பேர் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சொந்த வீடை வாடகை விட்டுருப்பாங்க. என்ன காரணம்? அந்த வாடகை வீடு நல்ல வாஸ்து படி இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. வாஸ்து என்பது கண்ணுக்கு தெரியாத இறைவனை போன்ற ஒரு அற்புதமான சாஸ்திரம். அதை நம்பியோர் கெடுவதே இல்லை. வாஸ்து நம்புனவங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆக வாஸ்து என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்கள் இடத்துல உங்களால் நல்ல வீடு கட்ட முடியலையா, சிந்திச்சு பாருங்க, அங்கே ஏதோ கோளாறு இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என்னுடைய இன்னொரு சேனல் இருக்கு, அற்புதமான சேனல், அஸ்ட்ராலஜர் மோகன்ஜி. அஸ்ட்ராலஜர் மோகன்ஜின்னு போட்டிங்கன்னா அந்த இரண்டாவது சேனல் வரும். அதில் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்டது, ஜாதக சம்மந்தப்பட்டது, இந்த மந்திரம், போக்குவரத்து, வாயு, அந்த அதாவது என்ன சொல்கிறது, தேவதைகள், பில்லி சூனியம், இவைகளை பற்றியெல்லாம் தனியாக அதுக்கு ஒரு சேனலில் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன சந்தேகம் வந்தாலும் எனக்கு தெரிவிப்படுத்துங்க, நான் அதற்காக தனி பதிவு அளிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமானும் வாமன் சுவாமிகளும் இந்த கொரோனாவிலிருந்து காப்பாற்றட்டும். வாழ்க வளர்க, வணக்கம்.